நாங்கள் குவநிலைய குருக்கள் கடலூரிலே ஒரு 3 பணிகளை செய்து வருகிறோம். பங்கு பணி, அனாதை மாணவர்களுக்கு என்று ஒரு இல்லம், குருத்துவ இல்லம். எங்களுடைய சபை உலகளவில் ஏறக்குறைய 23 நாடுகளில் பரவி இருக்கிறது. எங்களுடைய சபையினுடைய நோக்கம் ஏழை எளியவர்கள் முதியவர்களுக்கு உடனிருப்பது, அவர்களோடு இருந்து பயணிப்பது. எங்களுடைய சபை ஸ்தாபகர் புனித குவநல் அழகாக சொல்லுவார், ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் இருக்கின்ற வரை எங்களுடைய அன்பு பணி ஓயாது என்று. அகில உலகம் முழுவதிலும் இந்த வாக்கியத்தை நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இந்தியாவில் ஏறக்குறைய 15 இடங்களில் இந்த பணியை செய்து வருகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாற்று திறனாளிகளை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்காக விழா எடுத்து வருகிறோம். இது மனித மாண்பை போற்றுகிற விழா என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏறக்குறைய இந்த கடலூர் நகரில 10 ஆண்டுகளை இந்த விழாவாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இன்றைய நாளில 11வது ஆண்டினுடைய விழாவை நாங்கள் தொடங்குகிறோம். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த மாற்று திறனாளிகளுடைய மாண்பை கொண்டாடுவதற்காக கூடியிருக்கிறோம். ஏறக்குறைய 25 நிறுவனங்களை அழைத்து அங்கு இருக்கிற முதியவர்கள், மாற்று திறனாளிகள் என சொல்லப்படுகிற உடல் ஊனமுற்றவர்கள், மன நோயாளிகள், இவர்களை எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு விழா எடுக்கிறோம். ஏறக்குறைய 600 நபர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த 600 நபர்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு மனித மாண்பை போட்டு இருக்கிறார்கள். நான் உங்களே என் உள்ளங்கையில் தாங்குவேன் என் உரைத்த இறைவாம், இந்நிகழ்வினை இயற்கை இடர்பாதின்றி இனிதே வழிநடத்தும் எம் இறைவா, உமக்கு நன்றி. புனித குவநல்லாவே, புனித சகாய் அன்னையே, அனைத்து புனிதர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. எனவே அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் பேரால் நாம் அனைவரும் இன்னும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக செல்ல முதலிலே இறைவனை இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றேன். எங்களுடைய சபை ஸ்தாபகர் புனித குவநல்லா அழகாக சொல்லுவார், இந்த மாற்றுத் திறனாளிகள் செல்ல குழந்தைகள், இந்த இல்லத்தினுடைய அதிபதிகள், அதிகாரிகள், எஜமானிகள் என்று சொல்லுவார். எங்கள் இல்லத்தில் அனைத்து இல்லத்திலும் இவர்களுக்கு சிறப்பு இடம் உண்டு. அது இரக்கத்தினுடைய அடிப்படையில் அல்ல, இவர்கள் வாழ்கிற உரிமையுடையவர்கள். தே ஹவ் எவ்ரி ரைட் டு லிவ் அஸ் வி லிவ் ஆன் எர்த். இதை நாங்கள் உறுதி செய்யத்தான் இந்த விழா. உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அவர் உங்களை தனது இறக்கைகளின் உள்ளே கதகதப்பான சூழலில் உங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்றும் ஆசீர்களை வழங்கி இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றேன். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு நார்மல் பர்சன்ஸ் விட அதிக கிரியேட்டிவிட்டி இனோவேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதாவது சிந்திக்கும் திறன் நிறைய இருக்கு,
ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் திறன், புதுமையாக சிந்திக்கும் திறன் வந்துட்டு நார்மலை விட 50% ஜாஸ்தியாக இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதனால தான் நம்மளுடைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் நிறைய சாதிச்ச மாற்றுத்திறனாளிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் இந்த வருஷத்தோட உங்களோட தீமே வந்துட்டு உலகை மாற்றும் திறனாளிகள். ஸோ இதை விட வண்டர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல் கோட் இருக்கவே முடியாது. திரு ஜான் போஸ்கோ இந்தியாவினுடைய முதல் அருத்தந்தையாக வந்தாங்க. அவங்க தான் குணல்லான்னா என்னான்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் வழக்கமாக என்ன நினச்சோன்னா ஃபாதர்ஸ்னால் வருவாங்க, பூசை வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க இறங்கி வந்து எங்களை தொட்டாங்க, தங்களுடைய பணியால் தொட்டாங்க. அப்போ அவங்க முதல் ஜான் போஸ்கோ அடிகளார், ஆனால் அவங்க மறைந்துட்டாங்க. அடுத்தது அருத்தந்த தனசேகர், இங்கே தான் அவருடைய பிளாட்ஃபார்ம், அவருடைய செயல்பாடுகள் முழு வீச்சில் இருந்தது வந்து இங்கே தான். காரணம் வந்து ஒவ்வொருத்தரையும் தொட்டார். இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு செய்ய முடியுன்றதை அவரே எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். ஆனால் அவரும் வந்து இறைவனடி சேர்ந்து விட்டார். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எங்கள் மனதை தொட்டதால தான் இந்த சபையில் இந்த நிகழ்வை நாங்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஃபார் விசுவாசம், அவர் வந்து அடுத்த கட்டமாக எங்களை மனதை வந்து தொட்டவர். ஒவ்வொன்றையும் எங்களுக்கு வந்து ஓப்பன் ஹவுஸ் மினிஸ்ட்ரின்றதை முத முத அவர் தான் பண்ணார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடலூரில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் மற்றும் அந்த ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று அவங்கள குளிப்பாட்டி அங்கேயே அவங்களுக்கு சோப்பு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக அதை செய்ய வச்சதில் செய்து காட்டினாங்க. மற்றவங்கள்லாம் வந்து சொன்னதை இங்கே இருக்கக்கூடிய அருத்தந்தையர்கள் எங்களுக்கு செய்து காட்டினாங்க. சுவிட்டு இருக்காங்க, சபை இப்படி ஏகப்பட்ட சபை இருக்குது. அந்த சபையெல்லாம் வந்து ஒரு சாலிட் இன்கம் வச்சுருக்காங்க அவங்க, ஷூராக. ஒன்று ஒன்று காலேஜ் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாவது இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு அறிஞ்சு உலகத்தில் 23 கண்ட்ரியில் இருக்காங்க இவங்க. அவங்களுக்கு ஃபாதரோடு தானே சார், 23 கண்ட்ரியில் இருக்காங்க அவங்க. 23 கண்ட்ரிலையும் இவங்களுக்கு வருமானம் உள்ள ஒரு சபை எதுவுமே கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களை வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு சாலிட் இன்கம் இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது கடவுள் எப்படி அவங்கள பராமரிச்சுன்னு வராது. நான் உங்களை கேட்டுக்கிறதுக்கு என்னென்னா, யார் யாரால முடியுமோ அவங்கெல்லாம் ஷூராக வந்து ஃபாதர்ஸ்க்கு உதவி செய்யணும் இந்த பசங்களுக்காக. மாதிரி நிறைய சிறப்பு பள்ளிகளில் இருந்தும் மாற்றுத்திறனாளிகள் ஃபெடரேஷன்லேருந்து வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் நல்லா ஆர்கனைஸ்டாக, வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க, சிறப்பாக நடத்தியிருக்காங்க. நம்ம எப்படி நடந்துட்டுருக்கோம் அப்படின்றதையும் யோசிக்கணும். கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நம்ம எப்படி அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குன்றது தான் ஒரு விஷயம். அதை மட்டும் நான் எப்பயுமே எவ்ரி இயர் நான் இங்கே வரும்போது நான் ஃபீல் பண்ணுவேன். உடல் சுகத்தோடு இருக்கிறவங்க வந்து இவங்களை பார்த்து எல்லாரும் மாறணும். அந்த அளவுக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடல் உழைக்காமல் இருக்க மக்கள் வந்து இந்த மக்களை பார்த்து திருந்தணும்னு ஆசைப்பட்றேன். இவங்களை வந்து உலகத்தை மாற்ற வந்த மாற்று மனிதர்கள், மாற்று திறனாளிகள் அல்ல. ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வருடம் தான் இந்த நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஊரில் தான் இருக்கிறோம், இருந்தாலும் இப்போது தான் எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குது அதை நடத்துகிற விழா. அதனால் ரொம்ப சிறப்புடன் செஞ்சுருக்காங்க. ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு விழாவை நடத்தியிருக்கிறாங்க. அதை நினைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஃபாதர்ஸுகள் மாதிரி யாருமே பண்ண முடியாது. அவங்க எங்களாலும் அவங்களாலும் நல்லா சிறப்பாக இந்த ஃபங்க்ஷன் முடிந்ததுக்கு நன்றி. இந்த குணலிய சபை ஃபாதர்ஸோட சேர்ந்து இன்றைக்கி மிக சிறப்பான ஒரு நாளாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். இது கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் நாங்கள் சிறப்பாக செய்வோம். அந்த குழந்தைகளை நாங்கள் பார்க்கும்போது இறைவனை நாங்கள் அவர்களில் காண்கிறோம். அதுதான் எங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு எனர்ஜியாக இருக்குது. நாங்கள் மேன்மேலும் அது செய்கிறதுக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சீரும் சிறப்புமாக நடத்திய அன்பின் பணியாளர்கள் சபை மற்றும் அவர்களோட தோழமையில் தோல் கொடுத்த GLM, GC, சகோதர வாழ்வு மற்றும் பங்கு இறை மக்கள், அருட்ச கோதரிகள், தன்னார்வ தொண்ட மக்கள் அனைவருக்குமே இன்றைய நன்னாளிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களோடு தொடர்ந்து செய்ய வேண்டுமென்றால் இதோ எங்களுடைய பிரசன்னம். இங்கே கடலூர் சாமிப்பிள்ளை நகர் தொன்கோணல்லா பாயசுகோம் என்கின்ற ஒரு இல்லத்தில் 6 லிருந்து 12 வகுப்பு வரை
ஏழை மற்றும் கைவிடப்பட்ட மாணவர்களுக்கு கல்வியும் ஒழுக்கமும் உணவும் உடையும் மேலும் இருப்பிடமும் அவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான பாட புத்தகங்கள் மேலும் இதர உதவிகள் எல்லாம் செய்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு ஒரு அன்பின் நிகழ்வாக, ஒரு எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. எனவே இதற்கு உதவி புரிந்த எல்லா உபகாரங்களுக்காகவும், அதில் குறிப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்வின் வழியாக இன்னும் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் உலகை மாற்றும் திறனாளிகளாக மாற பல்வேறு வழிகளையும் விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஏற்படுத்த இந்த நிகழ்வின் வழியாக வெளிப்படுத்துகின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.